சன்சார் கிச்சனில் இன்றைக்கி கொள்ளு வடை செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம். கொள்ளு வந்து ஒரு கப்பு வந்து 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் பச்சரிசி, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் துவரம்பருப்பு, இஞ்சி 1 துண்டு, சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதையெல்லாம் போட்டு மிக்சியில் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப தண்ணியெலாம் விடக்கூடாது, ஒரு 4-5 ஸ்பூன் விட்டாலே போதும். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை கூட புதினா கொஞ்சமாக பொடியே அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் அளவு எடுத்திருக்கேன், அதிகமாக தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். அவ்வளோதான், கொள்ளு வடைக்கு மாவு தயாராகிடுச்சு. இப்போது சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து காஞ்சிச்சு. இப்போ ஒன்று ஒன்றா வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த சைஸில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கனமாக போட வேணாம், இந்த மாதிரி கொஞ்சம் தட்டையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சே சுட்டுக்கோங்க, அப்போ தான் உள்ளே வந்து நல்லா வேகும். நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நான் போடும்போது பாருங்கள், தட்டையாக தான் போட்டேன், இது வந்து உப்படி வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். அதனால தான் தட்டையாக போட சொன்னது. இன்னொரு 2 நிமிஷம் இருக்கட்டும், எடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு எடுத்துட்டா போதும். இது பாருங்க, இது கரெக்டா இருக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு எடுத்தா கரெக்டா இருக்கும். கொள்ளு வடை ரெடி ஆயிடுச்சு. கொள்ளு வந்து எப்பவுமே நம்ம சுண்டல் தான் செய்து சாப்பிடுவோம், அந்த மாதிரி எப்பவும் செய்து சாப்பிடாம இந்த மாதிரி வடை சுட்டு சாப்பிட்டோன்னா ஒரு தடவை செய்து பாருங்க நீங்களும், உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். மிளகு ஜீரகம் அதெல்லாம் போட்டிருக்கிறதுனால வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.